ஜபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த ஆண்டவரே, இன்று ஏப்ரல் 17 தேதி வெள்ளிக்கிழமை அன்று இன்று காணொளியின் மூலமாக தியானத்தில் பங்கேற்க வந்திருக்க எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பிற மதத்தினரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருளாவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்டுள்ள வேத பகுதி யாத்திராகமம் 17 அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. யாத்திராகமம் 17 அதிகாரம் வசனங்கள் 1-7. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவித்பீலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாக இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுபாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக்கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திர வாதாடினது நிமித்தமும், கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாகா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். வாசிக்கும்படியாக குறிப்பிடப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிட்டு தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்குரிய வேத பகுதி யாத்திராகமம் 16 அதிகாரம் 22-17 அதிகாரம் 7 வசனங்கள் வரை. குறிப்பாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 17 அதிகாரம் 1-7 வசனங்கள். ஒருவேளை 15 அதிகாரம் 23 வசனத்திலே மாரா என்றால் கசப்பு என்று பொருள்படும். 16 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற எபிரேய வார்த்தையான மன்னா என்றால் அது என்ன? இன்றைக்கு இந்த வேத பகுதியில் இரண்டு பெயர்கள் அங்கே கடவுளிடத்தில் தரப்படுகின்ற ஒன்று மேரிபா என்றும் மாசா என்றும் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் ஆண்டவர் தங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் அழைக்கப்படுகின்ற ஒன்று. ஆக கடவுள் எங்களோடு கூட இருக்கிறாரா என்பதை ஒவ்வொரு கணமும் மனிதன் அதனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவனாகவே இருக்கின்றான். ஆகதான் இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்து விட்டு புறப்பட்டு சென்ற பிறகு சீனாய் மலையிலே கடவுள் அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுக்கின்றார். அதையெல்லாம் கொடுத்த பின்பும் அவங்க சீனாய் மலை அடிவாரத்தில் அங்கே ஆரோனிடத்தில் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற காரியம் என்னவென்றால், எங்களை வழிநடத்தி வருகின்ற மோசேக்கு என்னவாயிற்றோ என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகவே எங்களை வழிநடத்தி வருகின்ற தெய்வங்களை எங்களுக்கு உருவாக்கி தாரும் என்று அவர்கள் சண்டை போட்டார்கள். அதிலிருந்து பொற்கன்று தோன்றியது என்பதை நாம் காணுகின்றோம். இப்பொழுது கடவுள் 10 வாதைகள் தந்தார், செங்கடலை பிளக்க செய்திருக்கின்றார், பாறையிலிருந்து தண்ணீர் தந்திருக்கின்றார், வானத்திலிருந்து மன்னாவையும் கொடுத்திருக்கின்றார். மீண்டுமாக இப்பொழுது பாலைவனத்துக்கு வந்திருக்கின்ற அந்த மக்களுக்கு
இப்பொழுது தண்ணீர் தாகம் தேவைப்படுகிறது. ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறது. மாறா கசப்பு நிறைந்த தண்ணீரை கடவுள் இனிமையாக மாற்றினார். ஆக அந்த அனுபவத்தை கொண்டு கடவுளோடு கூட மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்து ஒவ்வொருவரும் தானாகவே முன் வந்து இறைவனை நோக்கி ஜெபித்திருக்க வேண்டுமே தவிர மாறாக மோசையிடத்தில் வந்து முறையிடுகின்ற கூட்டமாக மாறியிருக்கிறது. ஆக இன்றைக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு தனிப்பட்ட ஒருவனுடைய பிரச்சனை இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையாக மாற்றி ஒரு தேசிய பிரச்சனையாக மாற்றி இன்றைக்கு தனிப்பட்டவன் என்பதல்ல மாறாக ஒரு குழுவாக சென்று அதை போராடுகின்ற பொழுது நீதி கிடைக்கும் என்று நம்புகின்ற கூட்டமாக அந்த இஸ்ரேவேல் மக்கள் இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆனால் இங்கே ஆதியாகம் 13:13 வசனத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகார் தன்னுடைய கணவரை விட்டு துரத்தி பெற்ற பின்பு அவள் தனிமைப்படுத்தப்பட்டவளாக அழுது புலம்பி அங்கே பாலை நிலத்தில் சென்று கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. அங்கே கடவுள் ஆகாரை பார்க்குறாரு. நீ ஏன் இங்கே வந்திருக்கிற என்ன விஷயம்? என்னுடைய ஓரத்தியானவள் என்னை தொற்றி அடிச்சிட்டான், நான் வந்துட்டேன். அப்போது கடவுள் சொல்கிறா, நீ போய் அவளுக்கு போய் பணிந்து நடந்துக்கொள், உன்னிடத்திலே ஒரு குழந்தை பிறக்கும், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன், அவனுக்கு இஸ்மவேல் என்று கூட நீ பெயர் சொல் என்று சொல்லி கடவுள் அவளை ஆசீர்வதிக்கின்றாராகவே அவள் தருகின்ற ஒரு புது பெயர். இந்த இடத்தில் கடவுள் என்னோடு கூட பேசினார். என்னை காண்கின்ற இறைவனை நானும் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அந்த இடத்திற்கு பேயர் லகாய் ரோயி என்று பெயர். அதற்கு காண்கின்ற இறைவன் நீர் என்று பொருள் தந்தவளாக இருக்கின்றாள். இங்கே யாத்திராகம் 28:17 யாக்கோபு அவனுடைய தகப்பனாரையும் சகோதரியும் விட்டு தன்னுடைய மாமா லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போகின்றார். அப்படி போகின்ற இடத்துல ஒரு இடத்துல அவர் தூங்குறார். அப்படி தூங்கும்போது கடவுளுடைய தூதர்கள் வானத்திலிருந்து கீழிறங்கி வந்து போகின்ற நிகழ்வு காண்கின்ற அவர் காலில் எழுந்த உடனே இது எவ்வளோ அற்புதமான ஒரு இடம். ஆகவே இந்த இடத்திற்கு பெத்தேல் என்று அவர் பெயர் வைக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அங்கே இஸ்ரவேல் மக்கள் அந்த இடத்திற்கு வந்த பிறகு அங்கே கடவுள் எங்களோடு கூட இருக்கிறாரா என்கின்ற சோதித்து பார்க்கின்றார்கள். அதற்கு சோதித்ததற்கு என்ன எபிரேயத்தில் பெயர் என்றால் மாசா. ஆகவே கடவுள் எங்களோடு கூட இருக்கிறாரா என்று மோசையோடு கூட வாதாடினதுனாலே வாதாடுதலுக்கு எபிரேயத்தில் என்ன பெயர் என்றால் மேரிபா. நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுக்கு மேரிபா அப்படின்னு பெயர் வச்சுருக்கணும். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் எதுவுமே நாம் புரிந்து கொள்ளாமலே நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் எபிரேயத்தில் மேரிபா என்றால் வாதாடுதல். ஆகதான் இங்கே யோவான் 3:3 அங்கே நிக்கோதோம் என்கின்ற ஒரு யூத தலைவன் அவர் ஓடோடி வந்து கேட்குறார், சாமி நான் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ இயேசு அவருக்கு போதிக்கிறார், காற்று வீசுகிறதை உன்னால் உணர முடியுதா? ஆமாம். அது எங்கிருந்து வருகிறது என்பதை உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க. காற்று என் மீது பட்டு போகிறதை என்னால் உணர முடியுது. அப்போ இயேசுவானவர் சொல்கிறாரு, மறுபடியும் பிறந்தால் ஒன்றி நீ இவைகளை புரிந்து கொள்ள முடியாது. கல்லை பார்க்கின்றவனுக்கு நாய் மறைக்கப்படும், நாயை பார்க்கிறவனுக்கு கல் தெரியாது. ஆகதான பழைய முதுமொழமொழி என்னவென்றால், நாயை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயை காணும். யோவான் 3:3 நிக்கோதோமுக்கிட்ட சொல்கிறார், நீ மறுபடியும் பிறந்தால் ஒன்றி நீ இந்த விதமான அனுபவத்தை பெற முடியாது. எந்த அனுபவம்? கடவுள் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், என்னுள் இருக்கின்றார், அவர் எப்பொழுதும் செயலாற்றி கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த மாபெரும் ஒரு உண்மையை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் அவன்னமான ஒரு பிறப்பு நமக்குள் காணப்பட வேண்டும். அது என்னவென்றால், கடவுள் எங்கும் வியாபித்திருக்கின்றார். ஒரு துறவர மடத்தில் அவருக்கு வயது முதிர்ந்த ஆயிட்டினதுனாலே தன்னுடைய சீடர்களில் ஒருவரை அந்த மடத்தின் தலைவராக தலைவராக வேண்டும் என்று அந்த வயதான துறவி விரும்பினார். அதில் இரண்டு தலை சிறந்த மாணக்கர்கள், அவர்களை அழைத்து இந்த இரண்டு பேரில் ஒருவரை அவர் மடத்தின் தலைவராக நியமனம் பண்ணணும். அதனால் அவர் என்ன பண்ணார், ரெண்டு பேர் கையிலையும் புறா கொடுத்து கடவுள் பார்க்காத இடத்திற்கு கொண்டு சென்று இதை அறுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ரெண்டு பேரும் போனாங்க. ஒருத்தன் சாயந்தரமே திரும்பி வந்துட்டான்.
இன்னொருத்தன் மூன்று நாள் கழித்து உயிருடன் அந்த புறாவை கொண்டு வந்து நிற்கிறான். மடத்தின் தலைவர் கேட்குறாரு, என்னப்பா அவன் நேற்றே வந்துட்டான், நீ என்ன இவ்வளோ நாள்? அப்போ அவன் சொன்னான், நான் எங்கே போகிறது? நீங்கள் என்ன சொன்னீங்க, கடவுள் பார்க்காத இடத்தை பார்த்து இந்த புறாவின் கழுத்தை அறுத்துணுவான்னு சொன்னீங்க, நான் போனேன். எல்லா இடத்திலும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் அறுக்கலை, நான் அப்படி எடுத்துன்னு வந்துட்டேன். இதுதான் நிஜத்தின் உடைய ஒரு உண்மை. அதுதான் ஒரு முழுமையான இறைவனை தெரிந்து கொண்ட ஒரு பக்தன், அந்த துறவர தலைவன். அவனையே அவர் என்ன பண்ணுறாருங்க, மடத்தின் தலைவராக்குகின்றார். இன்றைக்கு அன்பானவர்கள், இன்றைக்கு கடவுள் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி யாருக்கு எழும் இல்லம் என்றால், ஒருவேளை கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக தான். ஆக இன்றைக்கு நீங்கள் நானும் நம்பிக்கைக்குரியவர்களாக இந்த காணொளியில் மூலமாக இறை சிந்தலில் நிறைந்திருக்கின்றோம். இறைவன் தாமே நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்றவர்கள் திரு ஜே டி டேவிட், செல்வி கிறிஸ்டினா கரோலின், செல்வி கிளின்டா எஸ் கேத்ரின், திரு கே ஆர்ஜி ராஜமாணிக்கம், செல்வி அபிகாய் எவேஞ்சலின், திருமதி தனசீலி, திருமதி நோபல் சித்ரா, திரு இமானுவேல் டேவிட்சன் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகிறார்கள். அவர்கள் அனைவருக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளில் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரும் நீரை பேர்பேராக ஆசீர்வதியும், அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்தித்தருளும். இன்றைய உலகம் முழுவதுமாக இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்போருக்காக நாம் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய அரசு மேற்கொண்டிருக்கின்ற எல்லா விதமான முயற்சிகளையும், இந்த திருப்பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அவர்கள் நிமித்தமாக கவலையில் ஆழ்ந்திருக்கிற அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் தெய்வீக சமாதானத்தாரும். இந்த காணொலியில் வாயிலாக இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவள் குடும்பத்தன் மீதை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.